கோவை மாவட்டம் சூலூர் அருகே நிறைமாத கர்ப்பிணி ஒருவர் 30 டியூப்லைட்டுகளை காலில் உடைத்து காட்டியது பார்வையாளர்களை வியப்பில் ஆழ்த்தியது. உணர்ச்சிகரமான அந்த சாதனை குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. கர்ப்பிணி என்றால் அடிவயிற்றை பிடித்துக் கொண்டு அலுங்காமல் குலுங்காமல் பூ போல மென்மையாய் நடப்பதைத்தான் பார்த்திருப்போம். ஆனால் நிறைமாத கர்ப்பிணியாய் இருந்து கொண்டு சற்றும் அச்சமின்றி கைகளில் பறை, கால்களுக்கடியில் டியூப் லைட்டுகள் என்று ஒரு சாகசத்தையே நிகழ்த்தி காட்டியிருக்கிறார் இவர். இவர்தான் காடாம்பாடியைச் சேர்ந்த பிரகலட்சுமி கலையரசன். கிராமிய கலைகள் என்றால் பிரகலட்சுமிக்கு உயிர். ஆனால் அந்த கலையை உயர்த்தி பிடிப்பது மட்டுமே இந்த சாதனை முயற்சிக்கு காரணமில்லை. பெண்களுக்கு எதிரான குற்றங்களை களைவதும் தான். பெண்களுக்கு நடக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமை நிறுத்தப்பட வேண்டும். சட்டங்கள் கடுமையானால்தான் குற்றங்கள் குறையப்படும். எனக்கும் ஒரு பெண் குழந்தை இருக்கா, நாளைக்கு வந்து அவளுக்கு இந்த மாதிரி ஒரு அபியூஸ் எதுவும் நடக்காமல் இருக்கணும். அவள் இந்த சமூகத்தில் நல்லபடியாக நடக்கணும். அவளும் வந்து இந்த டியூப் லைட்டில் நடக்கிற மாதிரி இந்த சமூகத்தில் நடக்கக்கூடாது. டியூப் லைட்டை உடைக்க, ஒவ்வொரு டியூப் லைட்டை உடைக்கும் போது ஒவ்வொரு பெண்ணுங்களோட கதறல் சவுண்ட்டு தான். அது டியூப் லைட் சவுண்ட்டு கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அத்தனை பெண்கள் வந்து சதஞ்சு போயிருக்காங்க. எனக்கு அது எனக்கு பெருசாக தெரியல. அது உடைக்கும் போது ஒவ்வொரு டியூப் லைட்டையும் வெறும் 3.55 நொடிகளில் உடைத்து ஃபீனிக்ஸ் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளார் பிரகலட்சுமி. கராத்தே வீரர்கள் கையில் காயம் படாமல் செங்கல் உடைப்பது போன்ற சாகசம் அல்ல இது. ஒவ்வொரு டியூப் லைட்டை உடைக்கும் போதும் பிரகலட்சுமியின் காலை கண்ணாடி துண்டுகள் தைத்தன. அதை அனாயாசமாய் பிடுங்கி எறிந்துவிட்டு இவர் நகர்ந்தது அனைவரையும் புல்லரிக்க செய்துவிட்டது. பெண் குழந்தையை வைத்திருக்கும் ஒவ்வொரு தாயும் இந்த காலத்தில் வயிற்றில் நெருப்பை கட்டிக்கொண்டு இருக்க வேண்டிய சூழல். இனி ஒரு பெண்ணும் பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்படக்கூடாது என்று தெரிவிக்கும் இவர். தமிழக முதல்வர் ஸ்டாலின் தன்னை போன்ற தந்தை இல்லா பெண்களுக்கு தந்தையாக இருக்க வேண்டும் என்று கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்தார். கடைசியாக அவங்க சாகிறப்ப என்ன மாதிரி கடைசியாக சாகிற பொண்ணு நானாக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க இறந்துருப்பாங்க. இதெல்லாம் நிறுத்தத்துக்கு யாராவது வரமாட்டாங்களான்னு யோசிச்சிருப்பாங்க. ஸோ அதனால இது வரைக்கும் நடந்தது ஓகே, இதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நடக்கக்கூடாது. முதலமைச்சர் ஐயா, ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னீங்கன்னா, நீங்கள் வந்து எங்களுக்கெல்லாம் அப்பா. ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து நீங்கள் தான் அப்பா. நீங்கள் தான் வந்து எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். உங்களை தான் அப்பாவாக நினைக்கிறோம். இந்த மாதிரி அப்பா இல்லாத பெண்களுக்கு நீங்கள் தான் ஒரு அப்பாவாக இருக்கணும். பழமையும் பெருமையும் வாய்ந்த பறை இசைக்கலையை மேன்மேலும் வளர்க்க வேண்டும் என்பதிலும் பிரகலட்சுமி மிக திடமாய் உள்ளார். பறை இது வந்து இதை ஏன் நான் வச்சு பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பறையினால நான் நிறைய அவமானங்கள்லாம் பட்டிருக்கிறேன். நிறைய கோயில் வாசலில் கூட நிற்க விட மாட்டாங்க. நான் வந்து இது நம்ம தமிழ் பாரம்பரிய கலையை தான் பார்க்குறேன். நான் மற்றவங்க வந்து இது ஜாதியாக பார்க்குறாங்க. இது வந்து நம்ம தமிழ் பாரம்பரிய கலை. ஸோ நம்ம தமிழர்களுடைய அடையாளம் இது. அதனால் யாரும் விட்டு கொடுக்காதீங்க. பிரகலட்சுமி தன் கைகளில் பறையை ஏந்தி ஆபத்தான இந்த கண்ணாடி பாதையில் நடக்கையில் நொறுங்குவது டியூப் லைட்டுகள் மட்டுமல்ல, காலங்காலமாய் பெண்கள் மனதில் குடிகொண்டிருக்கும் அச்சமும் தயக்கமும் தான். தந்தி டிவி செய்திகளுக்காக செய்தியாளர் நவமணிகண்டன்.